மாணவ கண்மணிகளுக்கு என் அன்பு வணக்கம். இந்த கல்வி தொலைக்காட்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்னைக்கு 11 வகுப்பு பாடத்திட்டத்தில் உள்ள உயிர்வேதியியல் பாடப்பிரிவில் அலகு 6 லிப்பிடுகளை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிங்க. இந்த உலகத்தில் எண்ணெயே இல்லை, அதாவது எண்ணெயே கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னா நம்மளுடைய உணவு பழக்கம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, ஏன்னா நம்ம அதுக்கு பழகிட்டோம். அது திடீர்னு இல்லை அப்படின்னும் போது நம்மளால் அந்த உணவு பழக்க முறையிலேருந்து வெளியே வர முடியாது. அப்படின்னா அந்த லிப்பிடுகள், அதை பற்றி சம்மந்தப்பட்டதாக அந்த லிப்பிடுகள் பாடத்தை படிக்க போகிறோம். உங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் புரிய வைக்கிறதுக்காக தான் இதை நான் சொன்னேன். இப்போ லிப்பிடுகள்னால் என்ன? லிப்பிடுகள்னா இயற்கையில் கிடைக்கக்கூடிய கரிம சேர்மங்கள். இது நீரில் கரையாது. பொதுவாகவே கொழுப்புகள் நீரில் கரையாது இல்லையா? ஆனால் எதில் கரையும்? முனைவற்ற கரைப்பான்களில், ஈத்தர், குளோரோஃபார்ம், பென்சீன், இதிலெல்லாம் கரையும். இதுக்கு எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கொழுப்புகள், எண்ணெய்கள், மெழுகு, ஸ்டீரால்கள் மற்றும் கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள். சரி, இதை இப்போது கண்டுபிடிச்சது யார் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சிடபிள்யூ ஷீலே அப்படிங்கிற ஒரு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு வேதியியலர். இவர் தான் 1779 ஆண்டு ஆலிவ் ஆயில், அது கூட லித்தாஜ், அதாவது லெட் மோனாக்சைடை சேர்த்து கொதிக்க வைத்து அதிலேருந்து கிளிசரால் அப்படிங்கிற முதல் கொழுப்பை அவர் கண்டுபிடிச்சார். அடுத்தது 1815 ஆண்டு ஹென்ரி பிரான்கோனட் அப்படிங்கிறவர் தான் லிப்பிடை வகையாக பிரித்தார். அதாவது திரவப்பகுதி இருக்குது, திடப்பகுதி இருக்குது அப்படிங்கிற லிப்பிடுகளை இரண்டாக பிரித்தார். அப்புறமா 1844 வருடம் தியோஃபில் ஜூலஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், பியூட்டரிக் அமிலத்தையும் கிளிசரினையும் இணைத்து ஒரு ட்ரை பியூட்டரின், இது எதில் நடந்தது? வினையூக்கியாக கந்தக அமிலம் பயன்படுத்தப்பட்டது. ட்ரைபியூட்டரின் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது ஒரு ட்ரைகிளிசரைடு. அவர் தான் முதல் முதல்ல இதை உருவாக்கி இதுதான் ட்ரைகிளிசரைடு அப்படின்னா ஒரு பேர் வச்சார். இந்த லிப்பிடு அப்படிங்கிறதுக்கு கிரேக்கத்தில் லிப்போஸ், அதாவது ஃபேட், கொழுப்பு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு யார் தரமா நிகர்த்தனா, ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த உயிர் வேதியியலார், நம்மளை மாதிரி ஒரு பயோ கெமிஸ்ட்ரி படிக்கிற ஒருத்தவர், தியோடர் கோப்பலி அப்படிங்கிறவர் 1860 வருடத்தில் மூளை திசுக்கள் மற்றும் முட்டையினோட மஞ்சள் கருவிலிருந்து ஃபாஸ்போலிப்பிடுகளை பிரித்தெடுத்து லெசித்தின் அப்படின்னு பேர் வச்சார். அதுக்கப்புறம் நிறையா கண்டுபிடிப்புகளும் நிகழ்ந்தது அவர் காலத்தில். அதே மாதிரி இதில் திசுக்கள், ரத்தம், பித்த நீர், உடல் திரவங்கள் அத்தனையிலுமே இது இருக்குது அப்படிங்கிறது அவர் தான் சொன்னார். இதுக்காக அவர் எத்தனை வருடம் உழைச்சார் தெரியுமா? கிட்டத்தட்ட 30 வருடங்கள் உழைச்சார். புரியுதாப்போ, விடாமுயற்சி அப்படிங்கிறது இதுதான். இப்போ லிப்பிடுங்களுடைய வகைப்படுத்துதலை பார்ப்போம். லிப்பிடு 3 வகைப்படும், என்னென்ன தெரியுமா? எளிய லிப்பிடு, கூட்டு லிப்பிடு, வருவிக்கப்பட்ட லிப்பிடு. எளிய லிப்பிடு வார்த்தையிலே இருக்க ரொம்ப எளிமையாக இருக்கும். என்ன இருக்கும்? கொழுப்பு அமில எஸ்டர். எப்போ எஸ்டர் உருவாகும்? ஒரு ஆல்கஹால், அந்த ஆல்கஹால் எதுவாக இருக்கும்? கிளிசரால். கிளிசரலோடு இணையும் பொழுது அந்த கொழுப்பு அமில எஸ்டர்கள் உருவாகும். எடுத்துக்காட்டு வந்து ட்ரைகிளிசரைட்ஸ் மற்றும் மெழுகுகளை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வர்றது கூட்டு லிப்பிடு. கூட்டு லிப்பிடுனா என்ன? இந்த லிப்பிடு கூட வேறு ஏதாவது ஒரு தொகுதி இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் கூட்டு லிப்பிடு. எடுத்துக்காட்டு ஃபாஸ்பேட் தொகுதி. ஃபாஸ்பேட் தொகுதி இந்த லிப்பிடு கூட சேர்ந்துருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லலாம்? நம்ம ஃபாஸ்போ லிப்பிடுகள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஃபாஸ்போ கிளிசரைடுகள், ஃபாஸ்போ இனோசிட்டால்கள், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்தது வருவிக்கப்பட்ட லிப்பிடுகள். இந்த எளிய மற்றும் கூட்டு லிப்பிடை நீரால் பகுக்கும் பொழுது நம்மளுக்கு என்னென்ன பொருள் கிடைக்குதோ அதுதான் வருவிக்கப்பட்ட லிப்பிடுகள். ட்ரைகிளிசரைடை நீரால் பகுத்தோன்னு வச்சுக்கோங்க, என்னெல்லாம் கிடைக்கும் நமக்கு? கிளிசரால் கிடைக்கும், கொழுப்பு அமிலங்கள் கிடைக்கும். இதுதான் வருவிக்கப்பட்ட லிப்பிடுகள். இதிலிருந்து ஸ்டீராய்டுகள், ஆல்டிஹைடுகள், கீட்டோன்கள், ஆல்கஹால்கள் மற்றும் கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்களை நம்ம உருவாக்கலாம். இந்த கொழுப்புகளுடைய உயிரியல் செயல்பாடு, முதல் செயல்பாடு ரொம்ப முக்கியமாக நம்ம நினைவை விட்டு அகலக்கூடாத செயல்பாடு, செல் சவ்வினுடைய முக்கிய கூறாக இந்த லிப்பிடுகள் தான் இருக்குது. ஏற்கனவே நம்ம முதல் அலகில் பார்த்துருக்கோம் இல்லையா, செல் சவ்வில் என்ன இருக்குது? லிப்பிடு ஈரடுக்கு இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதனால் இது லிப்பிடுகள் தான் முக்கியமான வேதிப்பொருள்ன்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் செல் சவ்வினுடைய முக்கிய மூலக்கூறாக இந்த லிப்பிடுகள் இருக்குது. அடுத்தது உடலினுடைய ஆற்றல் இருப்பாக, ஆற்றல் மூலம் கிடையாது, ஆற்றல் இருப்பாக இது செயல்படுகிறது. ஆற்றல் மூலம் எது? கார்போஹைட்ரேட் தான். ஆற்றல் இருப்பு, அந்த கார்போஹைட்ரேட் இல்லாத போது பயன்படுத்தக்கூடியது தான் எது? இந்த கொழுப்பு. இது 1 கிராம் கொழுப்பை இறைச்சோம்னா நம்மளுக்கு எதில் கிடைக்கும் தெரியுமா?
ஒன்பது கிலோ கேலரிஸ் உள்ள ஆற்றல் கிடைக்கும். அதே கார்போஹைட்ரேட் ஒரு கிராம் எரிச்சோம்னா நம்மளுக்கு 4 கிலோ கேலரிஸ் கிடைக்கும். அடுத்தது இப்போது நீர்வாழ் உயிரினங்கள், அடுத்ததுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. நீர்வாழ் உயிரினங்களுடைய பாதுகாப்பு பூச்சாக இந்த கொழுப்புகள் தான் செயல்படுது. நீரில் இருக்கும்பொழுது என்ன பண்ணும், அதனோட உடம்பில் நீர் ஒட்டாமல் இருக்கும், அதுதான் பாதுகாப்பு பூச்சாக. வெப்பம் கடுத்த அடக்குகளாக இது இருக்கும். அதனால தான் இது நீர்வாழ் உயிரினங்களுக்கு அதனுடைய வாழ்வதற்கு மிக மிக சிறந்த ஒரு அடுக்காக இது செயல்படுது. அடுத்தது குளிர் பிரதேசங்களில் வாழக்கூடிய மிருகங்கள், என்ன உங்களுக்கு ஞாபகம் வரும், பனிக்கரடி ஞாபகம் வரும் இல்லையா, அழகாக வெள்ளை வெள்ளை இருக்கும், அந்த கரடியினுடைய மேல் சவ்வு அது மேலே என்ன இருக்கும்னா அடுக்குகளாக லிப்பிடுகள் அமைஞ்சிருக்குமா. இது வெப்பம் கடத்தா அடுக்குகள், அதாவது குளிர் அந்த மிருகத்தை அந்த உயிரினத்தை தாக்கவே தாக்காத பாதுகாத்து வைக்கக்கூடியதாக இது இருக்குது. அடுத்தது மேலும் சில பயன்கள் பார்த்தோம்னா செல் அங்கீகாரம், ஒரு செல்லின் மேலே இந்த லிப்பிட் இருந்தது அப்படின்னு சொன்னால் செல் ரெக்கக்னிஷன் சொல்லுவோம், இது இந்த செல்லு தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க. திசு நோய் எதிர்ப்பு சக்தி, இதுக்கும் இது தான் பயன்படுது. கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் என்னென்னா ஏ டி இ கே, இதை கடத்துவதற்கும் இது தான் பயன்படுது. சரி, இப்போ இந்த கொழுப்புகள் லிப்பிடுகளை பற்றி எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா, இப்போ அதனுடைய என்னென்னலாம் இருக்குது அதில் அப்படின்னு பார்க்குறோம். முதல் கொழுப்பு அமிலங்கள். கொழுப்பு அமிலங்களை நம்ம என்ன பண்ணலான்னா நீரால் பகுக்கக்கூடிய லிப்பிடுகளின் கட்டுமான தொகுதிகள். எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த கொழுப்பு அமிலங்கள் நீளமான ஒரு ஹைட்ரஜன் சங்கிலி சொல்லுவாங்க, கார்பன் 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 இணைப்போட அது கூட இணைந்த ஒரு சங்கிலியாக இருக்கும். அதில் முதல் கார்பன் சிஎஸ்3-ஆக இருக்கும், கடைசியில் என்ன இருக்கும் சிஓஓஹெச்-ஆக இருக்கும். முதல் கார்பன் சிஎஸ்3 சொன்ன இல்லையா, அதுக்கு என்ன கார்பன் தெரியுமா ஒமேகா, அதாவது இப்படி இருக்கும் பின்னாடி. சிஓஹெச் எப்படி இருக்கும், ஆல்ஃபா கார்பன், அதுதான் முதல்ல சிஓஹெச் இருக்கும், அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த சிஎஸ்3 வரும். இதில் வந்து ரெண்டு வகைகள் இருக்குது, கொழுப்பு அமிலங்களில் ரெண்டு வகைகள் இருக்குது, என்னென்ன நிறைவுற்ற மற்றும் நிறைவுறாத. நிறைவுற்றன்னு எடுத்துக்கிட்டோம்னா பால்மெட்டிக் அமிலம் இதனுடைய எடுத்துக்காட்டு, நிறைவுறாதன்னு எடுத்துக்கிட்டோம்னா அரக்கடோனிக் அமிலம் அல்லது லெனியோலெனிக் அமிலம் இதை கூட நம்ம சொல்லலாம். இப்போ நிறைவுற்ற கொழுப்பு அமிலம்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த அமிலத்தில் ஹைட்ரோ கார்பன் சங்கிலி இருக்கு சொன்னாலே, அதில் கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பால் மட்டுமே பிணைக்கப்பட்டிருந்தால் அது ஒரு நிறைவுற்ற கொழுப்பு அமிலம், ஒற்றை பிணைப்பு தான் இருக்கும், அதில் தான் ஃபுல்லாக இருக்கும், அது ஃபுல்லாக அந்த கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்சிருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது என்னது உங்களுக்கு நிறைவுற்ற கொழுப்பு அமிலம். இதற்குரிய பொது வாய்ப்பாடு CnH2nO2. எடுத்துக்காட்டு வந்து பால்மெட்டிக் அமிலம் மற்றும் ஸ்டியாரிக் அமிலம். பால்மெட்டிக் அமிலத்தில் 16 கார்பன் இருக்குது, ஸ்டியாரிக் அமிலத்தில் 18 கார்பன் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் எப்படி எழுதுவாங்கன்னா சி, இப்போ பால்மெட்டிக் அமிலம் வச்சுக்கோங்களேன், C16:0. அந்த ஜீரோங்கிறது எதை குறிக்குதுன்னா இதில் ஒரு இரட்டை பிணைப்பு கூட இல்லை அப்படிங்கிறத குறிக்குது. ஸ்டியாரிக் அமிலம் எழுதும்போது எப்படி எழுதலான்னா C18:0. அப்போ 18 கார்பன் இருக்குது, ஆனால் அதில் என்ன இல்லை, ஒரு இரட்டை பிணைப்போட கூட இல்லைங்கிறதுக்கு ஜீரோ அப்படிங்கிறத நம்ம காமிக்கலாம். அடுத்தது நம்ம நிறைவுறா போயிடலாம், நிறைவுற்ற பார்த்துட்டோம், அடுத்தது நிறைவுறா. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்புகள் இருந்ததுன்னா அது ஒரு நிறைவுறா கொழுப்பு அமிலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு பேர் வைக்கிறது எப்படி தரமா இருக்கும், இரட்டை பிணைப்புகள் எண்ணிக்கையை வச்சு இதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ரெண்டு பிரிவாக மறுபடியும் பிரித்து அதுகளுக்கு பேர் வைக்கிறோம். ஒற்றை மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒற்றை நிறைவுறா கொழுப்பு அமிலம், பாலி நிறைவுறா கொழுப்பு அமிலம். ஒற்றை அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம், ஒன்றே ஒன்றுன்னு அர்த்தம். ஒரே ஒரு இரட்டை பிணைப்பு மட்டும் இருந்ததுன்னா அது என்னது உங்களுக்கு, ஒற்றை நிறைவுறா கொழுப்பு அமிலம். எடுத்துக்காட்டு ஒலியை அமிலம், ஒலியை அமிலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 18:1 ஒரு டெல்டா, டெல்டானா உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்களே, டெல்டாங்கிறது சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு 9 இப்படி எழுதுவோம். இப்போ ஒலியை அமிலம் என்ன இருக்கும், 18 கார்பன் இருக்குது, அந்த இஸ்டு 1 நான் ஏற்கனவே சொன்னலையா நிறைவுற்றதில் இல்லை, அதனால ஜீரோ போடுறோன்னு இதில் இருக்குது, அதனால் இது என்னது 1 டெல்டா 9 அப்படின்னா என்ன, 9வது கார்பன், 9லேருந்து 10 கார்பன், அந்த கார்பனில் இரட்டை பிணைப்பு இருக்குதுன்னு அர்த்தம். பால்மெட்ரோ ஒலியை அமிலம் இதை எழுதும்போது எப்படி எழுதுறோம், 16:1 டெல்டா 9. இப்போ நீங்கள் யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம், 16ங்கிறது எதை குறிக்குது, எத்தனை கார்பன் இருக்குங்கிறத குறிக்குது, 1ங்கிறது எதை குறிக்குது, அதில் எத்தனை இரட்டை பிணைப்பு இருக்குங்கிறத குறிக்குது, டெல்டா 9ங்கிறது எதை குறிக்குது, 8வது கார்பனில் இந்த டெல்டா 9, அதாவது 9வது கார்பனுக்கும் 10வது கார்பனுக்கும் இடையே இருக்குது அப்படிங்கிறது இது குறிக்குது. சரி, ஒற்றை பிணைப்பு நிறைவுறா கொழுப்பு அமிலம் புரிஞ்சுச்சா. இப்போ பல நிறைவுறா கொழுப்பு அமிலம் அதாவது பியூஃபா அப்படின்னு சொல்லுவோம், ஒன்றுக்கும் மேற்பட்ட இரட்டை பிணைப்புகளை கொண்டிருந்தால் அது ஒரு பாலி நிறைவுறா கொழுப்பு அமிலம். எத்தனை,
ஒன்றுக்கு மேற்பட்ட இரட்டை பிணைப்புகள். அது இருந்தால் தான் அது என்னது பாலி நிறைவுறா கொழுப்பு அமிலம். இது எதெல்லாம் இருக்குது தெரியுமா? பாதாம் கொட்டை, சூரியகாந்தி விதைகள், ஆளி விதைகள், ஆளி எண்ணெய். ஆளி அப்படின்னா இங்கிலீஷில் ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளாஸ்க் அப்படிங்கிறதுல தான் என்ன இருக்குது, FLAX இதில் தான் என்ன இருக்குது, இந்த பாலி நிறைவுறா கொழுப்பு அமிலம் நிறைஞ்சிருக்கு. மீன்களில் இருக்குது, ரொம்ப பிடிச்சமானது உங்களுக்கு டக்குன்னு சால்மன், காணாங்கெழுத்தி மீன், உலாத்தி மீன், முரண்கெண்டை அப்படின்னு சொல்லுவாங்க, ஹேரிங் ஃபிஷ் அப்படின்னு ஆங்கிலத்தில் முரண்கெண்டை. இந்த மீனில் எல்லாமே என்ன இருக்குது, இந்த பாலை நிறைவுறா கொழுப்பு அமிலம் இருக்குது. மக்காசோள எண்ணெய், சோயா எண்ணெய் இதில் கூட இந்த பாலை நிறைவுறா கொழுப்பு அமிலம் ஏதாவது பியூஃபா அப்படிங்கிறது இருக்குது. நிறைவுற்ற கொழுப்பு அமிலம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, நிறைவுறா கொழுப்பு அமிலம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஒரு கூடுதல் தகவல் ஒன்று, தாவர எண்ணெய்கள் அறை வெப்பநிலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், நீர்ம திரவ நிலையில் இருக்கும். ஆனால் அதே டால்டா அது அறை வெப்பநிலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், திடப்பொருளாக இருக்கும். ஏன் இந்த வேறுபாடு, ரெண்டுமே அறை வெப்பநிலையில் வைக்கிறோம். தாவர எண்ணெயிலேருந்து தான் டால்டா வந்து உருவாக்குறாங்க. தாவர எண்ணெய் ஒரு திரவமாக தெரியுது, ஏன் டால்டா திடப்பொருளாக தெரியுது அப்படிங்கிறதுக்கு விடையை இப்போ நான் சொல்கிறேன். தாவர எண்ணெயில் என்ன இருக்குன்னா நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த நிறைவுறா கொழுப்பு அமிலத்தோட இது என்ன தெரியுமா, அந்த நிறைவுறா பகுதி வந்து சிறிதளவு வளைஞ்சிருக்கும். அது கரெக்டாக அந்த நிறைவுறா சொன்னாலே 9வது கார்பன் வச்சுக்கோங்க, கரெக்டாக அந்த 9வது கார்பனில் வளைஞ்சிருக்கும், வளைஞ்சு கீழே நோக்கி போகும். அது எப்படி சொல்கிறேன்னா ஒரு முறுக்கிய அமைப்பு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த பிணைப்பு இருக்குது பார்த்திங்களா, அது நெருக்கமாக அமையாது, அதில் இடைவெளி தென்படும். அதனால் எப்படி இருக்கும், அது திரவப்பொருளாக இருக்கும். இதே வனஸ்பதி டால்டான்னு வச்சுக்கோங்களேன், இதில் என்ன இருக்குன்னா நிறைவுற்ற கொழுப்பமங்கள் அமிலங்கள் நிறைஞ்சிருக்கும். நிறைவுற்ற கொழுப்பமிலங்கள் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அந்த வளைவே இருக்காது. அப்போ நெருக்கமாக நம்ம அடுக்கி வச்சா அப்படி இருக்கும், ரொம்ப நெருக்கமான பிணைப்போடு இருக்கும், அதிக நிலைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அதனால தான் இந்த வனஸ்பதி இந்த அறை வெப்பநிலையில் திடப்பொருளாக இருக்குது, அதே தாவர எண்ணெய் அறை வெப்பநிலையில் திரவப்பொருளாக இருக்குது. புரிஞ்சுதா வேறுபாடு? அடுத்தது அத்தியாவசிய கொழுப்பு அமிலம், கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தலைப்பு இது. என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம அத்தியாவசியம் அப்படின்னா என்ன, முக்கியம், இன்றியமையாத அப்படின்னு எப்படி வேணால் அர்த்தம் பண்ணிக்கலாம். நமது உடலால் தொகுக்க முடியாத உணவிலிருந்து கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற கொழுப்பு அமிலம் தான் இந்த அத்தியாவசிய கொழுப்பு அமிலம். ஏன் அப்படி நம்ம சாப்பிடணும் அப்படின்னா, இந்த கொழுப்பு அமிலம் இல்லாமல் புரோஸ்டோகிளாண்டின்கள் அப்படிங்கிற ஒரு பொருள் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகாது. இதை எடுத்து தான் ஆகணுமா? ஆமாம், கட்டாயம் எடுத்து தான் ஆகணும். அது தாவரங்கள் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன் நம்மளால் முடியாதா? எல்லா கொழுப்பமிலங்களும் நம்ம உடல் தயாரிக்குது. ஆனால் இந்த அத்தியாவசியமான கொழுப்பமில மூணு பேர் சொல்கிறேன் பாருங்கள், லினோலிக், லெனோலெனிக், அரக்கடோனிக். இந்த மூணு கொழுப்பமிலத்தை மட்டும் நம்ம உடலால் தயாரிக்க முடியாது. ஏன் தெரியுமா? டீசாச்சுரேஸ் அப்படிங்கிற நொதி நம்ம உடம்புல கிடையாது. இது என்ன தெரியுமா, டீசாச்சுரேஸுங்கிற நொதி இருந்தால் தான் அந்த 9வது கார்பனுக்கு மேலே இரட்டை பிணைப்பை இணைக்க முடியும். நம்ம உடம்பில் இல்லை, 9வதுக்கு மேலே இரட்டை பிணைப்பை நம்ம உடம்பலால் இணைக்க முடியாது. அதனால் இந்த அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்களை நம்மளை உடலால் உருவாக்க முடியாது. இப்போ புரியுதா, நம்ம இந்த அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்களை கட்டாயமாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும். எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு ரொம்பலாம் நம்ம யோசிக்க வேண்டாம். நம்ம நார்மலாக சாப்பிட்ற எல்லா காய்கறிகள், விதைகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலே அந்த அத்தியாவசிய கொழுப்பு அமிலம் நமக்கு கிடைச்சிடும். கொழுப்பு அமிலங்கள் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது ட்ரை அசைல் கிளிசரால்கள் அல்லது ட்ரை கிளிசரைடுகள், அதை பற்றி பார்க்க போகிறோம். ட்ரை அப்படின்னா என்ன அர்த்தம், மூணு. கிளிசரால்க்கு எத்தனை கார்பன் இருக்குது, மூணு கார்பன் இருக்குது, வரிசையாக அமைஞ்சிருக்கும். அதில் ஆல்கஹால் தொகுதியோடு இருக்கும், மூணு கார்பனுக்கும் ஒரு ஆல்கஹால் தொகுதி இருக்கும். இந்த கார்பன் தான் அந்த ட்ரைகிளிசரினோட முதுகெலும்பு. இந்த ஆல்கஹால் தொகுதி இருக்குது பார்த்திங்களா, அதில் மூணு இருக்கு இல்லையா, மூணு கார்பன். அந்த ஆல்கஹால் தொகுதியில் ஹெச் எடுத்துட்டு மீதி இந்த கொழுப்பு அமிலம் இருக்கு இல்லையா, எஸ்டர் பிணைப்பின் வழியாக இதனோட இணையும். எத்தனை கொழுப்பு அமிலம் இணையணும், மூணு கார்பன் இருக்குது, மூணு ஓஹெச் தொகுதி இருக்குது சொன்னேன் இல்லையா. அப்போது என்ன, எத்தனை வரணும், மூணு கொழுப்பு அமிலங்கள் இணையணும். அந்த மூணு கொழுப்பு அமிலங்கள் எஸ்டர் பிணைப்பால் கிளிசரோலோடு இணைந்தால் அதுதான் ட்ரைகிளிசரைடு. இப்போ நம்ம சொல்வோம் இல்லையா, ரொம்ப கொழுப்பு உனக்கு அப்படின்னு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம உடம்பு எந்த மாதிரி சேர்த்து வைக்குது, ட்ரைகிளிசரைடு மூலமாக தான் நம்ம உடம்பில் இதை சேமிப்பு வைக்கப்படுகிறது. அதனால் என்ன சொல்லலாம், ரொம்ப ட்ரைகிளிசரைடு உனக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். இது என்ன, எங்கே சேமித்து வைக்கப்படும் அப்படின்னு சொன்னால் தோலுக்கு அடியில் உள்ள திசுக்களில் தான் சேமித்தா. உடல் பருமன் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும், அடிப்போஸ் திசை அப்படின்னு சொல்லுவோம். தோலுக்கு அடியில் உள்ள திசுக்களில் தான் என்னவாகுது, இது சேமிக்கப்படுகிறது.
குடல் பகுதியில் இந்த ட்ரைகிளிஸ் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அப்போது குடல் பகுதியில் லிப்பேஸ் அப்படிங்கிற நொதி இந்த ட்ரைகிளிசரைடாக ரெண்டாக பிரிக்குது. எப்படி பிரிக்கும்? கிளிசரோலாகவும் கொழுப்பு அமிலமாகவும் பிரிக்கும். சரி, புரிஞ்சிச்சா உங்களுக்கு ட்ரைகிளிசரைடு? ட்ரைகிளிசரைட்னா என்ன? கிளிசரோலோடு இணைந்த கொழுப்பு அமில எஸ்டர்கள், இதுதான் ட்ரைகிளிசரைடு. இதில் வந்து ரெண்டு சின்ன சின்ன பிரிவு இருக்குது, ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எளிய ட்ரை அசைல் கிளிசரைல், எளிய அப்படின்னா என்னென்னா அதில் இணைக்கப்பட்டிருக்க மூணு கொழுப்பமிலும் ஒரே மாதிரியாக இருக்கும். ட்ரை பாமிட்டைன், அதாவது மூணுமே என்ன, பாமிட்டிக் அமிலம் தான் இருக்குது, அதனால் அது எளிய ட்ரை அசைல் கிளிசரைடு. கலப்பு ட்ரை அசைல் கிளிசரைடுனா மீதி ரெண்டு ஒரே கொழுப்பமிலமாக இருக்கும், ஏதாவது ஒன்று மாறுபட்டு இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு என்னென்னா டை ஓலியோ பாமிட்டன், எடுத்துக்காட்டாக சொல்லலாம். டை ஓலியோ, அதாவது டைனான ரெண்டு ஓலியோ இருக்குது, பாமிட்டிங்னா ஒரு பாமிட்டிக் கொழுப்பமிலம் இணைஞ்சிருக்கு. இப்போ புரியுதா? எளிய ட்ரையசைல் கிளிசரைடு, கலப்பு ட்ரையசைல் கிளிசரைடுகள். இப்போது இதனுடைய பண்புகளை பற்றி பார்க்கலாம். கொழுப்புகளுக்கு பொதுவான பண்பு என்னன்னு சொல்லியிருக்கேன், முனைவற்றவை, நீர் வெறுக்கும் தன்மை கொண்டவை. அப்படின்னா என்ன? நீரில் கரையாது, ஆனால் கரிம கரப்பான்களில் மட்டுமே கரையக்கூடியவை. இதை மறக்கவே கூடாது, இந்த பாயிண்ட்டை கடைசி வரைக்கும் இதே தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்க போகிறோம் பண்புகளில். அதே மாதிரி நீரை விட இதனுடைய அடர்த்தி குறைவு, நீரை விட எந்த பொருள் அடர்த்தி குறைவாக இருந்தாலும் என்னவாகும், அந்த பொருள் அந்த நீரின் மீது மிதக்கும். இது நல்லாவே தெரியும் உங்களுக்கு, எண்ணெயை நீரில் கலந்து விட்டால் என்ன ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அது அப்படியே மேலே மிதக்கும். கொழுப்பு கரைப்பான்களாக பயன்படுகிறது. எதுக்கு? வைட்டமின்களுக்கு. என்னென்ன வைட்டமின்? ADEK. இதில் கொழுப்பில் கரைவதற்கு இது தான், அந்த ட்ரைகிளிசரைடு தான் நம்மளுக்கு பயன்படுது. நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்கள், இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் உங்களுக்கு என்னென்னா, நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்களும் நிறைவுறா கொழுப்பு அமிலம் எடுத்துக்கிறீங்க, ரெண்டுமே ஒரே நீளம் ஒரே சங்கிலின்னு வச்சுக்கோங்க. இதுவும் 18 இருக்குது, இதுவும் 18 இருக்குது, இல்லை இதுவும் 16 இருக்குது, இதுவும் 16 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு அதிக உருகுநிலை இருக்கும்? அதாவது எதை நம்ம ரொம்ப நேரம் ஹீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நிறைவுற்ற கொழுப்பு அமிலத்தை தான் அதிகமாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம வெப்பப்படுத்தணும், அதிக நேரம் வெப்பப்படுத்தணும், அதிக வெப்பநிலைக்கு கொண்டு போனால் தான் அது உருக ஆரம்பிக்கும். நிறைவுறா என்ன பண்ணும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, நிறைவுறா கொழுப்பு அமிலத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அப்போ என்னவாகும், அது குறைந்த வெப்பநிலை இல்லையா, அதுக்கு என்ன பண்ண, உருகுநிலை வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து குறிப்பு பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் ஒன்று ஒளியக் அமிலத்தில் இருக்கிறது பார்த்திங்களா, அதையும் ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம் நம்ம. பாமிட்டிக் அமிலம், ஒளியக் அமிலம். ஒளியக் அமிலம் என்பது நிறைவுறா கொழுப்பு அமிலம், பாமிட்டிக் அமிலம் அதே கார்பன் எண்ணெய் கொண்ட நிறைவுற்ற கொழுப்பு அமிலம். அப்போ நிறைவுற்ற பாமிட்டிக்கு 63 டிகிரி, அதே நிறைவுறா ஒளியக் அமிலத்துக்கு எத்தனை, 13 டிகிரி தான். இவ்வளோதான் வேறுபாடு. இப்போ புரியுதா ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு, நிறைவுற்றத்துக்கோ நிறைவுறாத்துக்கு உள்ள வேறுபாடு உங்களுக்கு புரியுது. இப்போ இதனுடைய வேதிப்பண்புகளை பற்றி பார்க்கலாம். வேதிப்பண்புகள் முதல்ல வர்றது நீராட்பகுத்தல். நீராட்பகுத்தல் ரொம்ப சுலபம், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ட்ரைகிளிசரைடுகள். ட்ரைகிளிசரைடுகளை ரெண்டாக பிரித்தோம்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, கிளிசரோலும் கொழுப்பு அமிலங்களும் தான் கிடைக்கும். நல்லா நினைவில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ட்ரைகிளிசரைடுகளை பிரித்தால் என்ன கிடைக்கும், கிளிசரோலும் கொழுப்பு அமிலங்களும் கிடைக்கும். ஏன்னா அது உருவாக்கப்படுறது எதனால், கிளிசரோலும் கொழுப்பு அமிலங்களும் எஸ்டர் பிணைப்பால் இணைந்து தான் இந்த ட்ரைகிளிசரைடு உருவாக்கப்படுது. அதனால் மிக சுலபமாக நீங்கள் நினைவில் வச்சுக்கலாம். சரி, இப்போ இந்த ட்ரைகிளிசரைடை நீராட்பகுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அமிலங்கள் சேர்க்கலாம், வெப்பம் படுத்தலாம், இல்லைனா லிப்பேஸ் அப்படிங்கிற நொதி இயற்கையிலே நடக்குது, நம்ம உடம்புல நடக்குது. ஆற்றல் தேவைப்படும் போது ட்ரைகிளிசரைடை நம்ம பிரித்து தான் இப்படி நம்ம எடுத்துக்கிறோம். லிப்பேஸ் என்ற நொதியின் மூலம் இது நீராட்பகுப்படைந்து கிளிசரோலையும் கொழுப்பு அமிலத்தையும் நமக்கு கொடுக்குது. அடுத்தது ஹைட்ரஜனேற்றம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அது தொழிற்சாலையில் அதிகம் பயன்படக்கூடியது. வனஸ்பதி அல்லது பொதுவான பெயரை சொல்கிறேன் இல்லையா, டால்டா, இது தயாரிக்க பயன்படுது. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நிறைவுறா தாவர எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிறைவுறா தாவர எண்ணெய் கூட நிக்கல், அதுதான் வந்து வினை யூக்கி, அது ரெண்டையும் இணைச்சி கொதிக்க வைப்பாங்க, வெப்பப்படுத்துவாங்க. வெப்பப்படுத்தும் போது என்னவாகுது உங்களுக்கு, ஹைட்ரஜன் காற்றை மேலே பப்பிள் பண்ணுவாங்க இல்லையா, மேலே ஊதி விடுவாங்க. அப்படி ஊதி விடும்பொழுது அந்த கொதிக்கிற அந்த கலவையின் மேலே இந்த ஹைட்ரஜன் காற்று படும்பொழுது என்னவாகுது, முழுமையாக அந்த திரவப்பொருளாக இருக்க எண்ணெய் என்னவாக மாறுது, ஹைட்ரஜன் ஏற்றம். திரவப்பொருளில் என்ன இருக்குது, நிறைய இரட்டை பிணைப்புகள் இருக்குது, அந்த இரட்டை பிணைப்புகள் எல்லாம் இந்த ஹைட்ரஜன் போய் சேர்ந்து அந்த இரட்டை பிணைப்பெல்லாம் ஒற்றை பிணைப்பாக மாற்றுது. அதிலேருந்து என்னவாகுது, திரவம் திடப்பொருளாக மாறுகிறது. நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. அப்போ நிறைவுறா தாவர எண்ணெய் நிறைவுற்ற வனஸ்பதியாக மாறுகிறது. புரிஞ்சுதா? இப்போ இதில் என்ன சொல்லலாம், கிளிசரால் ட்ரை ஓலியேட்
அதாவது ட்ரைஒலியின் அப்படிங்கிறது கிளிசரால் ட்ரைஸ்டீரேட் அப்படிங்கிற மாதிரி மாறுது. ட்ரைஸ்டீரேட் அப்படிங்கிறது நிறைவுற்றது, ட்ரைஒலியேட் அப்படிங்கிறது நிறைவுறாதது. இப்போ புரியுது அவங்களுக்கு இது எப்படி வந்து வனஸ்பதி அப்படிங்கிறத தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது சோப்பாது. சோப்பு தயாரிக்கிறாங்க இல்லையா, இந்த சோப்பு தயாரிக்கிற தொழிற்சாலையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. சோப்பு தயாரித்தல் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையே இது தான். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கிளிசரால் அப்படி இருக்குது, ட்ரைகிளிசரைடில் தான் சோப்பு தயாரிக்கிறாங்க, கொழுப்பு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ட்ரைகிளிசரைடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எண்ணெய் கூட இருக்கலாம் அல்லது கொழுப்பு எது வேணால் எடுத்துக்கலாம். இதில் சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை சேர்ப்பாங்க. சேர்க்கும் பொழுது என்னவாகும் அப்படின்னு சொன்னால், கிளிசரால் தனியாக பிரிஞ்சு போயிடும். அந்த மூணு கார்பன்லேயும் கொழுப்பு அமிலங்கள் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த கொழுப்பு அமிலங்களில் சோடியம் இணைஞ்சிரும். அப்படி இணையிறதுனால என்ன வரும், உங்களுக்கு சோப்பு மூலக்கூறுகள் அதாவது உப்பாக மாறிடும். கொழுப்பு அமில உப்புக்கள் உருவாகி வெளியே வரும். அப்போது ஒரு ட்ரைகிளிசரைடு எத்தனை சோப்பு மூலக்கூறுகளை தரும் அப்படின்னா, மூன்று சோப்பு மூலக்கூறுகளை தரும். ஏன்னா அதில் என்ன இருக்குது, மூன்று கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. மூன்று கொழுப்பு அமிலங்களுமே சோடியத்தால் இணைக்கப்பட்டு சோடியம் உப்பாக மாற்றப்படுகிறது. இப்போ புரியுதா? அப்போது சோப்பு மூலக்கூறுகளுங்கிறது என்ன, கொழுப்பு அமிலங்களின் சோடியம் அல்லது பொட்டாசியத்தின் உப்புக்கள். இப்போ சோப்பு ஒரு ஒரு தடவை நம்ம கையில் எடுக்கும் போது என்ன வந்துடணும், நம்மளுக்கு இந்த சோப்பாதல் வினை ஞாபகம் வந்துடணும். இது ட்ரைகிளிசரைடு அப்படிங்கிறத பொருளில் தான் நம்மளுக்கு தயாரிக்கிறாங்க, இது கூட சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்பை இணைச்சி சோப்பு மூலக்கூற தயாரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம நினைவுக்கு ஞாபகம் வந்துடணும். சரியா? அடுத்தது ஹாலோஜனேற்றம். ஹாலோஜனேற்றம், ஹாலோஜின்ஸ் அப்படின்னு நீங்கள் வேதியியல் படிப்பில் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது இல்லையா. அதில் என்ன இருக்குது, குளோரைடு, ப்ரோமைடு, அயோடைடு, இது மூணை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஹாலோஜன்களை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிறைவுறா கொழுப்பு அமிலத்தோடு இதை சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஹாலோஜன்கள் அனைத்தும் எங்கே போகும், அந்த நிறைவுறா பகுதியில் போய் இணையும். அப்படி இணையும் பொழுது என்னவாகும், உங்களுக்கு அயோடைன் இணையும். அயோடைன் இணையும் அப்படின்னும் போது நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், அதிலேருந்து எத்தனை நிறைவுறா பகுதிகள் இருக்குது. ஒரு குழப்பமில்லை, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இதில் ரெண்டு இருக்குது, இதில் மூணு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால், இப்போ எத்தனை நிறைவுறா பகுதிகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிடலாம், சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நிறைவுறா தன்மையை தீர்மானிக்கக்கூடிய இது ஒரு முக்கியமான பண்பு, இந்த ஹாலோஜனேற்றம். ஒரு எண்ணெயை கொடுத்து இதில் எவ்வளோ நிறைவுறா குழப்பமிலம் இருக்குது கண்டுபிடி அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணலாம், இதில் முறைப்படி இதில் ஹாலோஜனேற்றம் செஞ்சு பார்த்தோம்னா நம்ம சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். இது லினோலிக் அமிலம் அப்படின்றக்கலையே, அது ஒரு அத்தியாவசியமான கொழுப்பு அமிலம். இதில் ஆறாவது கார்பனுக்கும் ஒன்பதாவது கார்பனுக்கும் இடையே இருக்கக்கூடிய இரட்டை பிணைப்பு நிறைவுற்றதாக மாற்றப்பட்டு ஸ்டீரியேட் டெட்ரா அயோடினேட் ஆக மாற்றப்படுகிறது. புரியுதா ஹாலோஜனேற்றம்னா என்ன, ஹாலோஜனேற்றம்னா என்ன, நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய அந்த இரட்டை பிணைப்பு ஹாலோஜனை ஏற்றுக்கொள்கிறது. அப்படி என்ன பண்ணுது, நிறைவுற்றது, ஹாலோஜனேற்றம் அடைகிறது. இதுக்கு தான் என்ன பேர், ஹாலோஜனேற்றம் என்று பெயர். இது கொழுப்பினுடைய நிறைவுறா தன்மையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது ஊசிப்போதல். ஊசிப்போதல் அப்படிங்கிறது சொல்லுவோம் நம்ம உணவுப் பொருளை பார்த்தா, இது ஊசி போச்சு, இது கெட்டு போச்சு அப்படிங்கிற பார்த்திங்களா, எண்ணெய் குறிப்பாக அந்த கொழுப்பு அல்லது எண்ணெய்க்கு சார்ந்த இந்த பொருளை நம்ம ஊசிப்போதல். வெண்ணெயை கொஞ்ச நேரம் நீங்கள் கொஞ்ச நேரம் இல்லை, ஒரு நாள் முழுக்க வச்சுட்டு அடுத்த நாள் பாருங்கள், அதிலேருந்து ஒரு விதமான வாடை வரும். அந்த நிறமும் பார்த்திங்கன்னா நிறம் மஞ்சள் நிறமாக மாறிடும், நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அது. அப்போ நான் பார்த்த உடனே சொல்லுவோம், இது கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு தான் நம்மளோட படிப்பில் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை வந்து ஊசிப்போதல். இது என்னவாகும் அப்படின்னு சொன்னால், இந்த பரப்பு இருக்க சொன்னாலே அந்த கொழுப்பு பரப்பு, அதன் மேலே என்ன இருக்குது, குறைந்த அளவு மூலக்கூறு கொண்ட கார்பாக்சிலிக் அமிலங்கள் காணப்படும். அந்த கார்பாக்சிலிக் அமிலம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால், அந்த கொழுப்பில் ட்ரைகிளிசரைடாக தானே இருக்குது. அந்த ட்ரைகிளிசரைடில் என்னென்னலாம் இருக்க சொல்லியிருக்கேன், கிளிசரலும் கொழுப்பு அமிலங்களும் இருக்குது. அது மேலே காற்று, ஈரப்பதம், ஒளி, நுண்ணுயிரிகள் இதெல்லாம் வளர ஆரம்பிச்சதுன்னா, அந்த பொருளில் இருக்கக்கூடிய ட்ரைகிளிசரைடை பகுத்து என்ன பண்ணுது, கிளிசரலாகவும் கொழுப்பு அமிலமாகவும் கொடுத்துருதும். அப்போ அந்த கொழுப்பு அமிலம் வரும்பொழுது என்னவாகும், நம்மளுக்கு அந்த வாடை அதிகமாக வரும், ஊசிப்போதல், அதனுடைய தன்மை மாறிடும், நிறம் மாறிடும். அதனுடைய அதை பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம், இது ஒரு ஊசிப்போன பொருள் அப்படின்னு. இதை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு நல்லா பேக்கிங்கில் நம்மளுக்கு கரெக்டாக பேக் பண்ணி நம்மளுக்கு நிறைய பொருட்கள், எண்ணெய், அதுக்கப்புறம் இந்த வெண்ணெய் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொழுப்பு பொருட்கள்லாம் அழகாக பேக் பண்ணி தராங்க. அப்போ என்னெல்லாம் செஞ்சு இதை தடுக்கிறாங்க தொழிற்சாலைகள் அப்படின்னு சொன்னால், விட்டமின் இ, விட்டமின் சி, இது ரெண்டும் சேர்த்தா என்னவாகும்,
அந்த கொழுப்பு பொருள் பாதுகாக்கப்படும். ஏன்னா இது ரெண்டுமே இயற்கையான எதிர் ஆக்சிஜனேற்றுகள், எது விட்டமின் ஏவும் விட்டமின் சியும். இதை போடலாம். இல்லைன்னா வேதிப்பொருள் என்ன போடுறாங்க தெரியுமா? பியூட்டலேற்றம் செய்யப்பட்ட பியூட்டலேட்டட் ஹைட்ராக்சி அனிசோல், பிஹெச்ஏ. பியூட்டலேற்றம் செய்யப்பட்ட பியூட்டலேட்டட் ஹைட்ராக்சி அனிசோல், பிஹெச்ஏ. அல்லது பியூட்டலேற்றம் செய்யப்பட்ட பியூட்டலேட்டட் ஹைட்ராக்சி டொலுவின், பிஹெச்டி. இது ரெண்டும் சேர்க்கும் பொழுது வேதிப்பொருள் இது ரெண்டையும் சேர்த்தாலும் அந்த கொழுப்பை நம்ம பாதுகாக்கலாம். அடுத்தது ஆக்சிஜனை தடுக்க வெட்டிட பேக்கிங், வேக்யூம் பேக்கிங். பேக்கெட்லலாம் நம்ம உணவுப் பொருள் வாங்கும்போது தெரியும் உங்களுக்கு, உள்ள காற்று இல்லாத வெட்டிட பேக்கிங் பண்ணுவாங்க. இதுதான் எப்படி பண்ணும்போது என்னவாகும், உங்களுக்கு அந்த பொருள் பாதுகாக்கப்படும். கொழுப்பு பொருளை பாதுகாக்கிறது இப்படி தான். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் உள்ள ஆக்சிஜனை எடுக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, மந்த வாயு நைட்ரஜனை செலுத்துவாங்க. அப்படி செலுத்தினா அது உள்ளே இருக்கிற ஆக்சிஜன் வெளியேறிடும். இப்படியும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த பொருளை பாதுகாக்கலாம். அடுத்தது உணவை ஒளியிலிருந்து பாதுகாப்பு, அதாவது ஒளி ஊடுருவாத ஒரு பையில் வச்சு அதை பாதுகாத்து வச்சாலும் என்னவாகும், உங்களுக்கு அந்த பொருள் கெட்டு போகாமல் இருக்கும். இதுதான் ஊசி போதலை தடுக்கின்ற வழிகள். பாடத்தை முழுமையாக கவனிச்சிங்க இல்லையா? இப்போது நீங்கள் சிந்திக்க சில கேள்விகள் கேட்குறேன், விடை தெரியுதா பாருங்கள். லிப்பிடுகள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகின்றன? சரியா, நிறைவுறா கொழுப்பு அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. ஒரு எடுத்துக்காட்டு உங்கள் நினைவுக்கு வந்தால் கூட சந்தோஷம். அடுத்தது கூட்டு லிப்பிடுகள் என்பவை யாவை? அடுத்த கேள்வி, கொழுப்பு எந்த வைட்டமின்களுக்கு கரைப்பானாக விளங்குகிறது? அடுத்த கேள்வி, கலப்பு கிளிசரைடுகள் என்பவை யாவை? சரியா, அடுத்த கேள்வி, ஹாலோஜன்கள் எவ்வகை கொழுப்பு அமிலத்தை ஹாலோஜனேற்றம் செய்கின்றன? அதுக்கு அடுத்த கேள்வி, ட்ரைகிளிசரைடுகளை நீராட்பகுத்தால் என்ன நிகழும்? அதாவது ட்ரைகிளிசரைடுகளை நீராட்பகுத்தால் என்னென்ன விளைபொருட்கள் கிடைக்கும்? உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த பாட வேளையில் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. லிப்பிடுகள் பற்றி பார்த்தோம், லிப்பிடுகள்னால் என்னன்னு பார்த்தோம். லிப்பிடுகள்னால் என்ன? கரிம மூலக்கூறுகள் அப்படின்னா பார்த்தோம் இல்லையா. அதனுடைய வகைப்படுத்துதல் பார்த்தோம், எளிய லிப்பிடுகள் பார்த்தோம், கூட்டு லிப்பிடுகள், வருவிக்கப்பட்ட லிப்பிடுகள். அதில் எளிய லிப்பிடுகளை பற்றி மட்டும்தான் இந்த பாட வேளையில் பார்த்துருக்கோம். மீதி கூட்டு லிப்பிடுகள், வருவிக்கப்பட்ட லிப்பிடுகளும் அடுத்த பாட வேளையில் நம்ம பார்க்கலாம். அப்புறம் அந்த எளிய லிப்பிடினுடைய இயற்பண்புகள் என்னென்னு பார்த்தோம், வேதிப்பண்புகள் பார்த்துருக்கோம். வேதிப்பண்புகளில் முக்கியமாக நீங்கள் நினைவில் வச்சுக்கணும், ஏன்னா அடுத்த பாட வேளையில் வரும்பொழுது நான் அதை உங்களை நினைவுபடுத்த சொல்லி கேட்பேன். ஹைட்ரஜனேற்றம், ஹாலஜனேற்றம், சோப்பாதல், இந்த மூன்று வினையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? நன்றி.